फ्रेंड्स इनकी नाम पाकपो डिश् तकाली कुर्मा इड्ली दोस चपाती इडियापम आपत् रोम नल्कर इतनी पाकल कड़ा का और मूणु टेबल स्पून अल्वक ना ऊतर हाफ स्पून अल्वक सोबी इले और मूणु पल पू ना नसुक वो फ्रे आपुक वंगयते ना कुछ पड़ पड़ा कट पड़ी वजह मुका कपन और कट तट और मीडियम सैज और रेगम मुका कपल वंगयते ना वदक पड़ी कट पड़ी वजह मसाला ऐड பண்ணாம வீட்ல இருக்கிற பொருள் வச்சே செய்யக்கூடிய குருமா இது ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் कलरी विटिटे तनी मिलगाई तूल वंदे और मुका स्पून पोट्टुकलाम मुका टीस्पून वंदे तनी मिलगाई तूल और स्पून अलावके धनिया तूल நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கட்டும் மசாலா தூள்லாம் போட்டு வதக்கியாச்சு இப்போ இந்த நேரத்துல ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கினா தக்காளி சீக்கிரமா வதங்கிடும் अरे சரி இப்போ எடுத்துட்டோம் தக்காளி நல்லா வதங்கிச்சு இதல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணிய சேர்த்துறேன் இந்த தண்ணி சேர்த்து கொதி வரும்போது நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் அதல பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ அரைச்சு வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சு ஊத்திட்டேன் இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் 2 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குது காட்றேன் தக்காளி குருமா ரெடி ஆயிச்சு இப்போ நறுமணக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை போடுறேன் இப்போ அந்த சர்விங் பவுல்ல மாத்திட்டு காட்றேன் உங்களுக்கு சுட சுட தக்காளி குருமா ரெடி ஆயிச்சு ஏற்கனவே சொன்ன போல இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பத்துக்கு ஒரு நல்ல சைடு டிஷ் இது நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஓட உங்களை மீட் பண்றேன் பை